Baby.
அழகான அந்த பாடலோடு ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக நான் வீற்றிருக்கின்றேன். என்னுடைய மனக்கண் மூலமாக பரந்தாமத்தில் உள்ள அமர பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. அவ்வளவு சக்தி சாய்ந்த அந்த வரதானத்தை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அமர பவ என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சங்கமுகத்தில் அழகான இந்த கும்பமேளா நடக்கின்றது. என்னுடைய பௌதிக உடலை விட்டு அமர கதை சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நான் சென்று விட்டேன். அமர பாபாவும் பரந்தாமத்திலிருந்து அங்கே ஆஜராகிவிட்டார். இந்த சந்திப்பு 5 யுகமான பகல் என்ற தங்கமான யுகம், மதியம் என்ற வெள்ளி யுகம், மாலை என்ற செம்பு யுகம், இரவு என்ற கலியுகம், இப்போ விடியற் காலை அமிர்த வேளை சங்கம யுகம். அழகாக ஒரு வட்டமடித்த என்னுடைய ஆத்மா இப்பொழுது எங்கெங்கே தொலைந்து போய் இப்பொழுது சங்கமுகத்தில் அமர பாபாவுடன் நான் வந்துவிட்டேன். அது நினைவு கூறுகின்றேன். அமர குழந்தையே, நீ எங்கெங்கெல்லாம் போய்விட்டாய், எந்த யுகத்தில் சென்று விட்டாய் அப்படின்று எனக்கு அமர பாபா சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, நான் உனக்கு சங்கமுகத்தினுடைய விசேஷத்தை பற்றி இன்னைக்கு சொல்லப் போகின்றேன். சங்கமுகம் என்பது நன்மை செய்யக்கூடிய யுகமாக இருக்கின்றது. இங்கு பரமாத்மாவுடைய அன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு யுகமாக இருக்கின்றது. என்னுடைய அமர குழந்தையே, இங்கு நேரடியாக உனக்கு பராமரிப்பு கிடைக்கும். அந்த யுகத்தில் இருக்கின்றாய். இந்த சங்கமுகம் என்பது கல்யாணிக்காரி யுகம். நான் உனக்கு அமர கதை சொல்லக்கூடிய இடம் என்றால் சங்கமுகத்தில் மட்டும்தான். இங்கு 21 பிறவைக்கு நீ அமர வாழ்க்கை வாழ்வதற்காக நான் உனக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்று அமர பாபா எல்லா யுகத்தை பற்றி சொல்லி கடைசியில் சங்கமுகத்தினுடைய விசேஷத்தை பற்றி எனக்கு சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். சங்கமுகம் என்பது இரவனுடைய முடிவாகவும் பகலுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய யுகம் இதுதான். இந்த மங்களகரமான யுகத்தில் அமர பாபா பிராமண குலத்தில் உள்ள என்னுடைய ஞான குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். அமர பாபாவாக உனக்கு நான் கதையை சொல்லி கொண்டிருக்கின்றேன். பல மாதங்களாக நீ புரிந்தாயா, உனக்கு என்ன புரிந்தது அப்படின்று நீ உனக்கே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எதற்காக இந்த கதையை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், எதற்காக எனக்கு அமர பாபா பரந்தாமத்தில் வந்து எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்று எனக்கு அந்த புரிதலை எனக்கு மௌன பாஷின் மூலமாக எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உன்னுடைய மூன்றாவது கண்ணை நீ மூலம் நீ புரிந்து கொள்ளலாம், அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். இந்த சமயத்தில் இந்த சங்கமுகத்தில் உனக்கு ஞான ஒளியால் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் அமர பாபாவாக வந்து இந்த இரவை வந்து ஞானத்தின் மூலமாக பகலாக்குகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுடைய அதிர்ஷ்டத்தை நான் விழிப்பட செய்ய வந்திருக்கின்றேன் அப்படின்று அமர பாபா எனக்கு இந்த சங்கமுகத்தினுடைய அந்த லீப் ஏஜ், அதாவது அந்த இடைப்பட்ட காலமாக ஒரு சின்னமாக ஒரு இருக்கின்றது இந்த யுகம். அமர பாபா இந்த சங்கமுகத்தில் நன்மை பயக்கக்கூடியவராக வந்து
அந்த அமர கதையை நான் சொல்லி புரிய வைக்கின்றேன். என் ஒரு நாள் மட்டும்தான் முடியும். இந்த உலகிற்கு எப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டது? கேள்வி கேள் பெரிசாக, அதை நான் உனக்கு புரிய வைத்து விட்டேன். இந்த உலகம் எப்படி கீழான நிலையில் சென்று விட்டது, அதை யார் மேனால நிலைக்கு கொண்டு வருவது அப்படின்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு இந்த அமர கதை மூலமாக இன்பத்தை பற்றியும் துன்பத்தை பற்றியும் சொல்லி புரிய வைத்து விட்டேன். யாரும் இதை அறிய மாட்டார்கள். இப்பொழுது நீ அந்த உடல் உணர்வை விட்டுவிட்டு ஆத்ம உணர்வில் நீ தொடர்ந்து நீ அமர பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எப்படி இந்த சக்கரத்தில் நீ மாட்டிவிட்டிருந்தாய், அதை நீ அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். இதற்கு பெயர்தான் சுய தரிசன சக்கரம். உனக்கு பிறகு இதை பற்றி நான் சொல்லி புரிய வைக்கின்றேன். அப்போ அந்த நினைவின் மூலமாக இந்த உலகத்தினுடைய உயர்வும் சரி, இந்த உலகத்தினுடைய தாழ்வை பற்றி நீ யோசனை செய்து உன்னுடைய சக்தியை நீ அதிகரிக்க வேண்டும். இந்த சங்கமுகத்தில் அமர பாபா வந்து அனைவரையும் நான் விடுவித்து விடுகின்றேன். அனைத்து மதத்தினருக்கும் சரி சத்கதி அளிக்கின்றேன் அப்படின்று அமர பாபா எனக்கு அமர கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சொல்லி புரிய வைத்து விட்டார். நான் இப்பொழுது உன்னை அந்த முக்தி என்ற வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன். புரிந்ததா அப்படின்று அழகாக எனக்கு அந்த விஷயத்தை பற்றி புரிய வைத்து விட்டார். சங்கமுகத்தில் பிராமண குழந்தைகள் இல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது. நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது, நீ தடுமாறவே கூடாது. நீ முக்தி தாமத்திற்கு வந்து மீண்டும் அமர உலகத்திற்கு செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய சேவையாக இருக்கிறது அப்படி என்று எனக்கு அமர பாபா அந்த அமர உலகத்தையும் சரி முக்தி உலகத்தை எனக்கு சந்தோஷமாக எனக்கு புரிய வைத்து விட்டார். இதில் நீங்கள் பிராமண குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அமர பாபாவை எல்லா ஆத்மாக்களும் என்னை கூவி அழைக்கின்றார்கள். பக்தியில் உள்ள ஆத்மாக்களும் சரி ஆழமான அந்த இரக்கம் இருக்கின்றது உணர்கின்றார்கள். ஆனால் இருந்தாலும் நான் அந்த சரியான நாடகத்தில் சங்கமுகத்தில் வருகின்றேன். நான் எல்லா ஆத்மாக்களையும் கூட்டிக் கொண்டு போவேன். இதுபோல எனக்கு அமர பாபா என்னுடைய வாழ்க்கை வரலாறு, நான் ஆதியில் எப்படி இருந்தேன், இடையில் எப்படி ஆகிவிட்டேன், இறுதியில் என்னுடைய நிலை என்ன, என்னுடைய பாகம் என்ன, அதற்காக எனக்கு அமர பாபா விளக்கிவிட்டார். அமர குழந்தையே, ஆரம்பத்தில் உங்கள் எல்லோரையும் சரி நான் அவ்வளவு செல்வ செழிப்புடையவரா ஆக்கியிருந்தேன், உனக்கு அவ்வளவு பொக்கிஷம் நான் கொடுத்திருந்தேன். இதே சங்கமகத்தில் 5000 வருடத்திற்கு முன்பு அந்த உலகத்தில் நீ மேன்மையானதாக இருந்தாய், செல்வ செழிப்பாக இருந்தாய். நீ அவை எல்லாவற்றையும் நீ என்ன செய்தாய், காலி செய்து விட்டாய். நான் உன்னை கேட்கிறேன், நான் உனக்கு கொடுத்த அத்தனை செல்வம் எங்கே? உன்னுடைய ராஜாங்கத்தினுடைய அந்த சுயராஜ அதிகாரம் எங்கே? அந்த அதிர்ஷ்டம் எங்கே தொலைத்து விட்டாய்? நான் உன்னை உலகத்தினுடைய அதிபதியாக்கினேன், உன்னுடைய ராஜாங்கத்தை நீ என்ன செய்தாய்? நான் உலகத்தினுடைய அதிபதியாக ஆக்கியிருந்தேன். அந்த வானவம் சரி, அந்த பூமியும் சரி, அந்த பஞ்ச தத்துவங்களும் உனக்கு சேவை செய்தது, அதெல்லாம் எங்கே அப்படி என்று அமர பாபா நேரடியாக எனக்கு கேள்வி மேல் கேட்டு கேட்டு எனக்கு ஞான சிந்தனை செய்து என்னுடைய மனநிலையை எனக்கு உணர வைத்து விட்டார். என்னுடைய அமர குழந்தையே, அனைத்து ஆத்மாக்களும் சரி ஒரே ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் தான் எப்படி என்று தெளிவாக ஆத்ம ரூபத்தில் எனக்கு புரிய வைத்து விட்டார். இப்பொழுது அமர பாபா அவருடைய முழுமையான அந்த அமர கதையை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அமர பாபா இப்பொழுது
தன்னுடைய இனிமையான குழந்தையை கேட்கின்றார். அதை ரசித்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, அமர பாபா நேரடியாக என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு ஆச்சரியத்துடன் அமர பாபா என்ன கூறப்போகிறார் அப்படின்னு நான் தெளிவடைந்து விட்டேன். அந்த சமயத்தில் அமர குழந்தையே, அந்த கலியுகம் என்ற அந்த விகாரங்களால் ஆளப்படக்கூடிய அந்த அந்நிய ராஜாங்கத்தை நீ அடைந்திருந்தாய். உன்னுடைய எதிர் தெரியுமா? ஐந்து விகாரங்கள், காமம், குரோதம், பற்று, ஆசை, அகங்காரம், எல்லாவற்றையும் நீ அடைந்திருந்தாய். அந்த சுயராஜ்ய அதிகாரம் என்ன, உன்னுடைய சொந்த அதிர்ஷ்டத்தை நீ அந்த விகாரங்களின் மூலமாக இழந்து விட்டிருந்தாய். உன்னுடைய வெற்றி, உன்னுடைய தோல்வியினுடைய வரலாற்றை நீ நினைவு செய்ய வேண்டும். இதை நீ மறக்கவே கூடாது, அடிக்கடி ஞாபகத்தை படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள அந்த அமைதி இருக்க வேண்டும் என்று நிறைய ஆத்மாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது உலகம் கீழான நிலையில் இருப்பதால் அமைதியற்றிருக்கின்றார்கள். அந்த அமைதி இருந்தாலும் சரி, அந்த அமைதியின்மையினுடைய பற்றிய நாடகத்தை பற்றி நான் உனக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டேன். அந்த இன்பம் இருந்தாலும் சரி, துன்பம் இருந்தாலும் சரி, அந்த நாடகத்தை பற்றி நான் உனக்கு புரிய வைக்கக்கூடிய இந்த சங்கமுகத்தில் நீ இருக்கின்றாய். நேரடியாக இந்த நாடக சக்கரத்தில் ஒரே ஒரு முறைதான் அமர பாபாவுடைய அன்பு கிடைக்கும், ஒரே ஒரு முறைதான் அமைதி கிடைக்கும், ஒரே ஒரு முறைதான் தூய்மை கிடைக்கும், ஒரே ஒரு முறைதான் சந்தோஷம் கிடைக்கும், ஒரே ஒரு முறைதான் சக்திகள் என்ற எல்லா ஆசையும் நான் நேரடியாக அமர பாபாவிடம் நீ பெற்று விடுகின்றாய். அதன் பிறகு பாரு, அது அழியாததாக ஆகிவிடுகின்றது. அதனால்தான் இந்த உலக நாடகமானது நினைவு செய்வதும் சரி மறந்து விடுவதுமாக இருக்கிறது. இந்த உலக நாடகம் சத்தியுகம், திரேதாயுகம், தோபரயுகம், கலியுகம் அப்படி என்று இதுபோல நான் வந்து உன்னுடைய உண்மையான, உன்னுடைய ஆதியான, உன்னுடைய அழிவில்லாத நிலையை பற்றி உனக்கு நான் நினைவூட்டுகின்றேன். இந்த அமர கதை மூலமாக, இதன் மூலமாக நீ இழந்த உன்னுடைய அந்த ராஜாங்கத்தை நீ மீண்டும் பெற வேண்டும் அப்படி என்று எனக்கு அமர பாபா அந்த இடத்தில் வரதானத்தை கொடுத்து விட்டார். நான் மீண்டும் உன்னை அந்த ஆத்மாவை அழகானவன் ஆக்குகின்றேன். அதற்காகத்தான் அமிர்த வேலையிலிருந்து இரவு தூங்கும் வரை என்னை நினைவு செய்ய வேண்டும் அப்படி என்று அமர பாபா எனக்கு அந்த நினைவுகளை ஊட்டிவிட்டார். அதன் பிறகு நீ என்ன செய்ய முடியும், அந்த அமிர்தாமத்திற்கு, அதாவது முக்தி தாமத்திற்கு நான் உன்னை அழைத்து செல்வேன். இது உன்னுடைய இனிமையான வீடு. நீ நிச்சயமாக உன்னுடைய தந்தையிடமிருந்து ஆசியை பெற்று விடுகின்றாய். நீ யார், நீ யாருக்கு சொந்தம் அப்படி என்று அமர பாபா அந்த உண்மையான நிலையை பற்றி புரிய வைத்து கொண்டு நான் என்னுடைய நிலையை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ அடிக்கடி எதற்காக நீ உன்னை குறை கூற வேண்டும், எடை போட வேண்டாம். நீ யார்? அமர பாபா, அமர கதை சொல்லக்கூடிய என்னுடைய இனிமையான குழந்தாய். உன்னுடைய ராஜாங்கம் தெரியுமா? எதிர்காலத்தில் 21 பிறவிக்கு நீ அடைய போகின்ற தேவதை ஆத்துமா அப்படின்னு எனக்கு பட்டத்தை கொடுத்து விட்டார். எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. நான் வந்து இந்த சங்கமுகத்தில் உனக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்கின்றேன். நீ எப்பொழுது உன்னை உன்னே தரகீழான அந்த நினைவை நீ செல்ல வேண்டாம். அமர பாபா மாத்திரமே உனக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படி என்று அமர பாபா சொல்லிவிட்டார். இப்பொழுது நீ என்னாக வேண்டும், ஆத்ம உணர்வுடைய ஆக வேண்டும். எப்பொழுதுமே சரி, பரந்தாமத்தில் உள்ள பரமபிதா பரமாத்மா என்னை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது உன்னுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு நீங்கி விடுகின்றது. அந்த நினைவின் மூலமாகத்தான் சரி உன்னால் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வர முடியும். அந்த சதோ பிரதானமான நிலையை நீ அடைய முடியும், அந்த மேனால நிலையை நீ அடைய முடியும். அதனால் அமர பாபா இந்த சமயத்தில் மீண்டும் சொர்க்கத்தை படைத்து விடுகின்றேன். ஒரு சக்கரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அமர பாபா வந்து உனக்கு ராஜயோகத்தை நான் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த அமர்த்துவ அந்த பூமியை நான் மீண்டும் படைப்பதற்காக
இந்த முட்காட்டை போன்ற கலியுகத்தை நான் பூந்தோட்டமாக மாற்றி விடுகின்றேன். இந்த சங்கமுகத்தில் நான் மீண்டும் உனக்கு அந்த சந்தோஷத்தை நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்று அமரபாபா என்னுடைய நிலை, நான் எங்கே இருந்தேன், நான் எப்பொழுது கீழா நிலை அடைந்து விட்டேன், என்னுடைய அமைதி, என்னுடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்த அந்த ராஜாங்கத்தை மீண்டும் எனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்து விட்டார். அந்த உரிமை நீ எப்பொழுதும் என்னிடம் கேட்க வேண்டும் அப்படின்று அமரபாபா என்னுடைய நிகழ்கால வாழ்க்கையிலிருந்து தற்பொழுது சங்கமுகத்தினுடையதாலும் சரி எதிர்கால வாழ்க்கைக்கான அந்த அனைத்து சம்ஸ்காரம் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்று தெளிவாக எனக்கு புரிய வைத்து விட்டார். நீ ஒரு ஆத்மா, அழிவில்லாதவன், உனக்கு அந்த தேய்மானமே கிடையாது. அதில் பதிவாகியிருக்கும் எல்லா நாடகத்துடைய பாகம் அழிவில்லாததாக இருக்கின்றது. எல்லா ஆத்மாக்களும் சரி, இந்த உலகத்தில் உள்ள பல கோடியான ஆத்மாக்களும் சரி, அழிவில்லாத அந்த பாகத்தை பெற்றிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி அந்த இசைத்தட்டு நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்று அமரபாபா சங்கமுகத்தினுடைய விசேஷத்தை பற்றி எனக்கு புரிய வைத்து அழகான ஒரு பாடல் மூலமாக கேட்டுக்கொண்டு எனக்கு அமரபவ என்ற வரதானத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார். சங்கமுகத்தில் அந்த பசுமையான நினைவுகள் நான் கேட்டுக்கொண்டு அந்த பாடலோடு இனிமையாக இருக்கின்றேன். ஜகதாம்பா உன் நாமம் மலர்பா.
வந்தது.